ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஈவி தமிழ் சேனல். டிசம்பர் மாதத்திற்குள் வந்துவிட்டோம். ஸோ நவம்பர் மாதத்தின் சேல்ஸ் ரிப்போர்ட்டும் வந்துவிட்டது. இந்த வீடியோவில் நவம்பர் மாதத்தின் எலக்ட்ரிக் டூ வீலர்களின் சேல்ஸ் ரிப்போர்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எந்தெந்த நிறுவனங்கள் இருக்கிறது என்று இந்த வீடியோவில் பார்ப்போம். கடந்த அக்டோபர் மாதத்தில் 74,928 யூனிட்ஸ் என்பது சேல் ஆகியுள்ளது. அதுவே நவம்பர் மாதத்தில் 91,172 எலக்ட்ரிக் டூ வீலர்கள் சேல் ஆகியுள்ளது. ஸோ இரண்டையும் கம்பேர் செய்து பார்த்தால் 19% என்பது நவம்பர் மாதத்தில் அதிகமாகியுள்ளது. இதற்கு முன் மே மாதத்தில் சப்சிடி என்பது இருந்ததால் 1,05,537 எலக்ட்ரிக் டூ வீலர்கள் சேல் என்பது நடந்துள்ளது. அதுவே ஃபேம் டூ சப்சிடி என்பது குறைந்ததால் இந்த நவம்பர் மாதத்திலும் சேல்ஸ் என்பது நன்றாக தான் இருக்கிறது. ஸோ நவம்பர் மாதத்தில் டாப் 10 பொசிஷனில் எந்தெந்த நிறுவனங்கள் இருப்பது என்று பார்க்க போனால் 10th பிளேஸில் எலக்ட்ரிக்ஸ் இவி உள்ளது. இந்த நிறுவனம் அக்டோபர் மாதத்தில் 1,139 யூனிட்ஸையும் நவம்பர் மாதத்தில் 1,258 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். இவர்களின் மந்த் ஆன் மந்த் குரோத் என்பது 10.4%. 9th பிளேஸில் ஒக்காயா இவி உள்ளது. இந்த நிறுவனம் அக்டோபர் மாதத்தில் 866 யூனிட்ஸையும் நவம்பர் மாதத்தில் 1,298 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். இவர்களின் மந்த் ஆன் மந்த் குரோத் என்பது 49%. 8th பிளேஸில் பிகாஸ் ஆட்டோ உள்ளது. இந்த பிகாஸ் நிறுவனம் அக்டோபர் மாதத்தில் 1,170 யூனிட்ஸையும் நவம்பர் மாதத்தில் 1,606 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். இவர்களின் மந்த் ஆன் மந்த் குரோத் என்பது 37%. 7th பிளேஸில் ஒகினாவா உள்ளது. இந்த நிறுவனம் அக்டோபர் மாதத்தில் 1,479 யூனிட்ஸையும் நவம்பர் மாதத்தில் 1,604 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். இவர்களின் மந்த் ஆன் மந்த் குரோத் என்பது 8%. அடுத்ததாக 6th பிளேஸில் ஹீரோ மோட்டோ கார்ப் உள்ளது. இவர்களின் வீதா ஸ்கூட்டர்கள் அக்டோபர் மாதத்தில் 1,935 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களும் நவம்பர் மாதத்தில் 3,030 எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்களும் சேல் ஆகியுள்ளது. ஸோ இவர்களின் மந்த் ஆன் மந்த் குரோத் என்பது 56%. இதுதான் இவர்களின் ஹையஸ்ட் சேல் என்று சொல்லலாம். அடுத்ததாக 5th பிளேஸில் கிரீவ்ஸ் எலக்ட்ரிக் நிறுவனத்தின் ஆம்பையர் வெஹிக்கிள்கள் உள்ளது. இந்த ஆம்பையர் வெஹிக்கிள்கள் அக்டோபர் மாதத்தில் 4,172 யூனிட்ஸையும் நவம்பர் மாதத்தில் 4,410 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். இவர்களின் மந்த் ஆன் மந்த் குரோத் என்பது 5.7%. 4th பிளேஸில் ஏத்தர் எனர்ஜி உள்ளது. இந்த நிறுவனம் அக்டோபர் மாதத்தில் 8,410 யூனிட்ஸையும் நவம்பர் மாதத்தில் 9,166 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். இந்த நிறுவனத்தின் மந்த் ஆன் மந்த் சேல் என்பது 8.9%. கடைசியாக 3rd பிளேஸில் பஜாஜ் உள்ளது. இந்த பஜாஜ் நிறுவனம் அக்டோபர் மாதத்தில் 9,052 யூனிட்ஸையும் நவம்பர் மாதத்தில் 11,668 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். இதுவும் இவர்களின் ஹையஸ்ட் சேல் என்று சொல்லலாம். இதுவரை இந்த நிறுவனம் 10,000 மார்க்கை தாண்டவில்லை. இதுதான் முதல் தடவை. சோ இவர்களின் மந்த் ஆன் மந்த் குரோத் என்பது 28%. 2nd பிளேஸில் டிவிஎஸ் உள்ளது. இந்த நிறுவனம் அக்டோபர் மாதத்தில் 16,462 யூனிட்ஸும் நவம்பர் மாதத்தில் 18,931 யூனிட்ஸையும் சேல் செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த நிறுவனத்தின் மந்த் ஆன் மந்த் குரோத் என்பது 14.9%. கடைசியாக எல்லாருக்கும் தெரிந்ததுதான் ஓலா. ஓலா 1st பிளேஸில் உள்ளது. இந்த ஓலா நிறுவனம் அக்டோபர் மாதத்தில் 23,821 யூனிட்ஸும் நவம்பர் மாதத்தில் 29,764 யூனிட்ஸும் சேல் செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த ஓலா நிறுவனத்தின் மந்த் ஆன் மந்த் குரோத் என்பது 24.9%. ஜனவரி முதல் நவம்பர் வரை ஓலா நிறுவனம் 2,36,441 யூனிட்ஸ் என்பது சேல் செய்திருக்கிறார்கள். ஸோ இந்த டாப் 10 லிஸ்டில் இருக்கும் எல்லா நிறுவனங்களும் மினிமம் 1,000 யூனிட்டை சேல் செய்துள்ளது. ஸோ இந்த 10th பொசிஷன் என்று இல்லாமல் 11th பொசிஷனில் வேர்ல்டு விசாவின் ஜாய் எலக்ட்ரிக் குரூப் உள்ளது. 12th பிளேஸில் பாசிட்டிவ் பியூர் இவி நிறுவனம். 13th பிளேஸில் ஹீரோ எலக்ட்ரிக் நிறுவனம். 14th பிளேஸில் ரிவோல்ட் நிறுவனம். 15th பிளேஸில் கைனடிக் நிறுவனம். 16th பிளேஸில் டார்க் மோட்டார்ஸ் நிறுவனம். 17th பிளேஸில் குவாட்டம் நிறுவனம். 18th பிளேஸில் கோமாக்கி நிறுவனம். ஸோ இந்த நிறுவனங்கள் இந்த பொசிஷனில் உள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நவம்பர் மாதத்தின் சேல்ஸ் ரிப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் செய்து ஷேர் செய்யுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை கோ கிரீன், கோ எலக்ட்ரிக்.